தேர்ட்டி. க்வெஸ்சன் நம்பர் 28 முதல் 13 இயல்களில் திட்ட விளக்கம் காண்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 நேச்சுரல் நம்பர். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு க்வெஸ்சனு, நிறைய டைம் இது வந்திருக்கு. இதுக்குரிய ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஃபார்முலா, ரூட் கண்டிப்பாக போடணும். உள்ள என்ன வரும், இது ரிமெம்பர் என் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்னா, மைனஸ் ஒன் பை, நிறைய பேர் டூன்னு எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ரைட் இட் டூ நாட் டூ, என்ன வரணும் டுவெல்னு வரணும். ஸோ ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் உங்களுக்கு ஆன்சரே நல்லா தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டாக கடகடன்னு ஆன்சர் எழுதிடுவாங்க, பட் நம்பர் மாறி வந்துன்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இந்த இடத்துல பை 12 மோஸ்ட்லி நம்பர் மாறி வர்றதில்லை, அதனால் இருக்கு இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் 168 பை 12 இதை நீ கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரூட் ஆஃப் 14 ஈக்குவல் டு இந்த மாதிரி வரும் ஒன் டைம் இல்லையா. சப்போஸ் இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நம்பர் மாதிரி வருதுன்னு வை, நம்பர் மாதிரி வர வாய்ப்பு இல்லை, பட் அப்படி வந்துச்சுன்னா இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே எவ்வளோ வரும், 3 3 4 9 பேலன்ஸ் 5, இங்கே 2 0 இது எத்தார். யூஸ்வலாக இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணுவோம், பண்ணிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த என்ன போட்டுக்கணும், 7 times போட்டீங்கன்னா பேலன்ஸ் 4, இங்கே 46, இதை செப்பரேட் பண்ணி திரும்ப இந்த 2 0 போட்டு இப்படியே போட்டே போகணும். அடுத்த க்வெஸ்சன் வந்து உருளையினுடைய கன அளவு கேட்டிருக்கு. இந்த க்வெஸ்சனில் எழுதல இது என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு உலோக தகடு கொடுத்துருக்கு. 2 marks தான், 2 marksங்கிறப்ப டைரெக்டாக நம்ம ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதும். இந்த தகட்டினுடைய நீளம் வந்து 66, உயரம் வந்து 12, இதை அப்படியே மடிக்கிற இமேஜின், இதை அப்படியே மடிச்சோம்னா என்ன ஆயிடும், ஒரு உருளையாக மாறிடும். அப்படி மாறுறப்போ இந்த 12 அப்படியே டு ரிமைன் சேம், இது அப்படியே மடிச்சிட்டே வரல, இப்படி கொண்டு வரல. அப்போ இந்த 66 என்ன ஆயிடும், இந்த சுற்றளவாக மாறிடும். இந்த 66 அப்படிங்கிறது அடி சுற்றளவாக மாறுகிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், அடி சுற்றளவு. நிறைய ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணணும், கசகசம் நடக்கிற 2 marks அளவாக எழுதினா போதும். அடி சுற்றளவு பாருங்கள் என்ன, 2 pi r = 66. அப்போ 2 × 22/7 × r = 66, இதேபோல் r = 66. இது தலையெல்லாம் வந்து என்ன வரும், 1/2 7/22, இது 1 times, இங்கே 3 times. ஸோ 21/2 cm. இது எதாவது மதிப்பு, ஆறினுடைய மதிப்பு. இப்போ நம்ம எதாவது மதிப்பு கண்டுபிடிக்கணும், உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். உருளையின் கன அளவு காணும் சூத்திரம் ஃபார்முலா வந்து πr²h. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஹெச் நமக்கு தெரியும், ஹெச் தான் என்னது 12, ஏன்னா அது வந்து மாறாது, அது அப்படியே மடிச்சிட்டே வரும், அது வந்து 12 அப்படின்னே தான் இருக்கும். ஆர் தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் பார், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையினுடைய கன அளவு அப்படின்னு போட்டுட்டு ஃபார்முலா πr²h கன அளவு. ஸோ 22/7 ஆறு நம்பர் கொடுத்துருக்கு, 21/2 21/2 ஹெச் வந்து 12 அப்படின்ட்டோம். ஸோ இது வந்து 3, இந்த இடத்துல இங்கே 11 வரும், இந்த இடத்துல 6 அப்படின்னு வந்து இதோட ஆன்சர் வந்து 4158. ஸோ திஸ் இஸ் 4158 கன, இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா, ஸோ கன சென்டிமீட்டர். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராப்ளம். இன்னும் ஒரு க்வெஸ்சன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சனோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து யூ கேன் டேக் எக்ஸ் காமன். ஸோ இந்த மீடியன் இருக்கு x-2, இங்கே x+2, இதில் எந்த டேபிள் நம்ம காமனாக எடுக்கலாம், 3 tables காமனாக எடுத்துன்னா x+2/x-2. ஸோ x-2 x-2 x+2 x+2 கேன்சல். ஸோ இதை டிக்கெட் ரைட்டு 3x. ஸோ இதனுடைய அடுத்த வீடியோவை அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.